ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேய பேசுறேன். ஜெலன்ஸ்கியை குறிவைக்க ஆரம்பித்து விட்ட மொத்த உலகம், முக்கியமாக அமெரிக்கா எப்படி ஜெலன்ஸ்கியை பயன்படுத்தி அல்லது இந்த ரஷ்யா உக்ரைன் போரினை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான நோக்கங்களை சாதித்துவிட்டு தற்போது போரினை எப்படியாவது கைவிட வேண்டும் என்று ஜெலன்ஸ்கியை கட்டாயப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அமெரிக்கா உண்மையிலேயே உக்ரைனை, உக்ரைன் மக்களின் உயிர்களை பயன்படுத்தி விட்டது. இதற்கு நேட்டோவையும் நன்கு பயன்படுத்தி விட்டது. அமெரிக்காவின், நேட்டோவின் வார் ஸ்ட்ராட்டஜி, போர் மூலோபாயத்தை நமது நாடு இந்தியா எப்படி புரிந்து கொண்டுள்ளது என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். போலந்தில் ஏவுகணை தாக்குதல் நடந்தது, ஆனால் அந்த விஷயத்தை நேட்டோ பெரிதாக்க விரும்பவில்லை. அதே நேரத்தில் தான் ரஷ்யா கெர்சனில் இருந்து பின்வாங்கியது. ஆனால் பின்வாங்குவதற்கு முன்பும் பின்வாங்கிய பின்பும் தொடர்ச்சியாக உக்ரைனில் ஆயில் அண்ட் கேஸ் மற்றும் மிக முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என அனைத்துமே தொடர்ந்து ரஷ்யாவால் டார்கெட் செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, உக்ரைன் போரில் திடீர் திடீர் திருப்பங்கள் வருவது தற்போது சாதாரணமாகிவிட்டது. அணுசக்தி பற்றிய பேச்சுக்கள், குற்றச்சாட்டுக்கள், செயற்கைக்கோள் தாக்குதல் பற்றிய பேச்சுக்கள், ஆயில் அண்ட் கேஸ் டார்கெட்ஸ், வெரி பவர்ஃபுல் சைபர் அட்டாக்ஸ் என எல்லா போர் அம்சங்களுமே அதிகமாக நடக்க ஆரம்பித்து விட்டது. இது முக்கியமாக ரஷ்யாவின் கிரிமியா பிரிட்ஜ் அட்டாக் மற்றும் கருங்கடல் கடற்படை மீது நடந்த ட்ரோன் அட்டாக்ஸ், நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன்ஸ் அட்டாக்ஸ் என பல நாச வேலைகள் நடந்த பிறகுதான் ரஷ்யாவின் தாக்குதல்கள் இன்னும் வீரியமாகியுள்ளது. எனவே தற்போது ரஷ்யா இன்னும் ஒரு பெரிய ஆபத்தான விரிவாக்கத்திற்கு தயாராக இருப்பதாக அமெரிக்காவுக்கு, நேட்டோ நாடுகளுக்கு தெரிய வந்தது. இந்த கொடூரமான தாக்குதலின், மோதலின் இராணுவ அம்சங்கள் பற்றி நன்கு தெரிந்த, புரிந்து கொண்ட அமெரிக்காவின் சேர்மன் ஆஃப் ஜாயிண்ட் சீஃப்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் ஜெனரல் மார்க் ஏ மில்லே உக்ரைனில் இராணுவ நிலைமையின் யதார்த்தம் பற்றி பேசி உக்ரைன் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை உடனடியாக ரஷ்யாவுடன் தொடங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த ஆரம்பித்தார். அவர் மட்டுமல்ல, இவர் போலவே பல அமெரிக்க முடிவுகளை எடுக்கும் பிளிங்கன், ஆஸ்டின், பைடன் என பலரும், அவர்களுடைய நேட்டோ ஆதரவாளர்களும் செலன்ஸ்கியை கட்டாயப்படுத்த ஆரம்பித்தார்கள். எனவே ரஷ்யா உக்ரைன் போரின் தற்போதைய உண்மை நிலவரம் என்னவென்று கேட்டால், அமெரிக்கா தலைமையில் நேட்டோவின் அதிகமான நிதி மற்றும் இராணுவ உதவி உக்ரைனுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைத்துவிட்டது. எனவே அந்த ஆதரவை பயன்படுத்தி உக்ரைன் இதுவரை இழந்த அனைத்து உக்ரைன் இடங்களையும் மீட்டு விடலாம் என்றும், நேட்டோ ஆதரவு தொடர்ந்து இருப்பதால் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை விட போரினை தொடர்ந்து செய்வதே உக்ரைனுக்கு நல்லது என ஜெலன்ஸ்கியும் அவரது கூட்டாளிகளும் நம்புகிறார்கள். ஆனால் அது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம், ஒரு கருத்து. அது மிகவும் ஆபத்தான ஒரு எண்ணமும் கூட. ரஷ்யா குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பு அவர்களுடைய 300,000 இருப்பு படைகளிலிருந்து குளிர்காலத்திற்கான ஸ்பெஷல் படையை அணி திரட்டவே கெர்சனிலிருந்து பின்வாங்கி கிழக்கு திசைக்கு படைகளை நகர்த்தியுள்ளது. இதுவரை கிடைத்த வெற்றிகளை பராமரித்து, ஒருங்கிணைத்து, தக்க வைத்துக் கொள்வது மிகவும் பயனுள்ளது என்று ரஷ்யா நம்புகிறது. That guy is a genius. ஆனால் கடந்த மாதத்தில் இந்த போரின் பரிமாணங்கள் மாறிவிட்டது. முக்கியமாக தற்போது ரஷ்யா கிரிட்டிக்கல் டுவல் யூஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி கிரிட்ஸ், கவர்ட் அண்ட் சீக்ரெட் ஆபரேஷன்ஸ், என்ஹான்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வார், சைக்கலாஜிக்கல் அஃபென்சிவ் அண்ட் யூஸ் ஆஃப் மெர்சினரிஸ் என வித்தியாசமான போர் முறைகளை ரஷ்யா கையாள ஆரம்பித்து விட்டது. அப்படி இருந்தும் கூட உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர சிந்திக்கும் அளவுக்கு அரசியல் தெளிவு அங்கு யாருக்குமே கிடையாது. எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த போரில் ரஷ்யாவின் நோக்கமும் மூலோபாயமும் என்னவென்று கேட்டால், பொதுவாக மக்களின் நம்பிக்கை கார்கிவ் மற்றும் கெர்சன் போன்ற பகுதிகளில் போன்ற இராணுவ நடவடிக்கைகளில் ரஷ்யாவுக்கு தொடர்ச்சியான பின்னடைவு, ரஷ்யா மக்களுக்கும் வீரர்களுக்கும் மற்ற பொருட்கள் என ரஷ்யாவுக்கு அதிகமான இழப்புகள், உக்ரைனை ஆதரிக்கும் நேட்டோவின் யுக்திகள், இவை அனைத்தையும் பற்றி ரஷ்யா தொடர்ந்து தவறாக கணிப்புகள் செய்த காரணத்தால் ரஷ்யா பாதிக்கப்பட்டுள்ளது என்பது தற்போது பொதுவாக மக்களிடையில் உருவாக்கப்பட்டுள்ள சிந்தனைகள். அது உண்மையோ பொய்யோ தெரியாது, ஆனால் ரஷ்யா திடீரென அவர்களது ஸ்ட்ராட்டஜி, மூலோபாயத்தை கணிசமாக மாற்றிவிட்டார்கள். டான்பாஸ் பிராந்தியத்தை விடுவிக்கும் அவர்களது முக்கியமான நோக்கம் சற்று தாமதமாகலாம். எனவே ரஷ்யாவின் ஸ்ட்ராட்டஜியை அது மாற்றியுள்ளது. ஒரு இராணுவ கண்ணோட்டத்தில் ஆராய்ந்தால், ரஷ்யா அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வெற்றிகளை வலுப்படுத்த வேண்டும். ரஷ்யாவுக்கு ஆதரவான மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து போரினை நகர்த்த வேண்டும். குளிர்காலத்திற்கு முன்பு மீண்டும் அணி திரள வேண்டும். அது மட்டுமல்ல, தற்போது ஆயுத உதவியாக பார்த்தால் ஈரான் மற்றும் வடகொரியா என இரண்டு நாடுகளிலிருந்து மட்டுமே
ஒரு சில ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ரஷ்யா அளவுக்கு அதிகமான திசைகளிலிருந்து படைகளை நகர்த்திய காரணத்தால் இட் வாஸ் ஸ்ப்ரெட் டூ தின், மிகவும் குறைவாக வீரர்கள் வேறு வேறு இடங்களில் இருந்தார்கள். அதனை புட்டின் நன்கு உணர்ந்து விட்டார். எனவே அந்த படைகளை ஒன்று சேர்ப்பது ஒரு விவேகமான இராணுவ ஸ்ட்ராட்டஜி ஆகும். கெர்சனில் இருந்து பின்வாங்கும் அவர்களின் நோக்கம் இந்த மூலபாயத்தை பின்பற்றுகிறது. ஏனென்றால் நேட்டோ ஆதரவு இருக்கக்கூடிய உக்ரைனை பல திசைகளிலிருந்து தாக்குவது என்பது மெதுவாக நகரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. நேட்டோ ஆதரவு இல்லாத ஒரு உக்ரைனிய படையை அப்படி தாக்கலாம். உக்ரைனில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான எண்ணம் ரஷ்யாவுக்கு சற்று இருந்தாலும், புட்டின் ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் மட்டுமே அதனை செய்வார் என்று பலமுறை சொல்லியுள்ளார். அதாவது, ரஷ்ய பிராந்திய ஒருமைப்பாடு அச்சுறுத்தப்பட்டால் அணு ஆயுதம் பயன்படுத்தப்படும் என்று பலமுறை அவர் சொல்லியுள்ளார். அவரது இந்த பேச்சு நேட்டோ நாடுகளை தலைவர்களை பயமுறுத்துகிறது என்பதில் சந்தேகம் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. போலந்து ஏவுகணை நெருக்கடி போன்ற தற்செயலான விஷயங்கள் நடந்தால் கூட இந்த அணுகுண்டு எச்சரிக்கை இருப்பதால் ரஷ்யாவுடன் நேட்டோ நாடு எப்பொழுதுமே நேரடியான ஒரு போரில் இறங்காது. ரஷ்யா, முக்கியமாக புட்டின், ரஷ்ய நாட்டின் பொருளாதார போர், ராஜதந்திர போர், இன்ஃபர்மேஷன் வார் மற்றும் அரசியல் போர் ஆகியவற்றில் அதன் வரம்புகளை, அவர்களுடைய லிமிட் எவ்வளவு என்று நன்கு தெரிந்தவர். ஆனால் அமெரிக்க தலைமையிலான நேட்டோ மற்றும் உக்ரைன் அதனை சற்று குறைவாக மதிப்பிட்டார்கள் என்பதும் உண்மை. ரஷ்யாவின் கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால், ரஷ்யா ஏற்கனவே கைப்பற்றியிருக்கும் இடங்களை தக்க வைத்துக் கொள்வதும், போரை குளிர்காலம் வரை விரிவுபடுத்துவதும், பல இடங்களில் பரவியிருக்கும் இராணுவ டார்கெட்டுகளை அழிப்பதற்கு, பல புதிய தாக்குதலை செய்வதற்கும், பொருளாதார தடைகளை விலக்கும் அளவுக்கு ஒரு வலுவான நிலையில் ரஷ்யா இருக்க வேண்டும் என்பதே ரஷ்யாவின் திட்டம், புட்டினின் திட்டம். ரஷ்யர்களும் உக்ரைனியர்களும் இரண்டு பேருமே குளிர்காலத்தில் சண்டையிட பழகியிருந்தாலும், ரஷ்யர்களுடன் அதிக ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி அதிகமாக இருப்பதால், உக்ரைனில் மின்சாரம் மற்றும் பிற எனர்ஜி சிக்கல்கள் இருப்பதால் அது ரஷ்யாவுக்கு சாதகமான சூழ்நிலையில் உள்ளது. எனவே குளிர்கால போரில் உக்ரைன் இன்னும் பல பகுதிகளை இழக்கும் நிலை உள்ளது. அது அமெரிக்காவின் உளவுத்துறைக்கு நன்கு தெரிந்துவிட்டது. எனவே அமெரிக்க தலைமையிலான நேட்டோவின் நோக்கமும் ஸ்ட்ராட்டஜியும் திடீரென மாறிவிட்டது. மிகைப்படுத்தப்பட்ட உக்ரைனின் அட்டாக்ஸ், வெற்றிகள் மற்றும் பொருளாதாரம், தகவல், ராஜதந்திரம் மற்றும் அரசியல் துறைகளில் ரஷ்யாவிற்கு எதிராக பலரும் இணைந்து செயல்படுவதால் நேட்டோ வெற்றி பெற்றதாக, வெற்றி பெறுவதாக அவர்கள் நம்பக்கூடும். அது அவர்களை உற்சாகப்படுத்தும். ஆனால் ரஷ்யாவிடமிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அணு ஆயுத தாக்குதல் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்டி சென்றுவிட்டால் அது வெற்றி தோல்வி என்ற கேள்விக்கு அப்பாற்பட்டது என்பதால், புட்டினின் அணு ஆயுத எச்சரிக்கை பற்றி நேட்டோ நாடுகள் மெத்தனமாக இருக்கக்கூடாது என்பதும் நேட்டோ தலைவர்களுக்கு நன்கு தெரியும். ஒரு யதார்த்தமான இராணுவ கால்குலேஷன் படி உக்ரைனில் இன்னும் பல நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்கள் முதலீடு செய்யப்பட்டாலும் கூட அந்த நாட்டளவில் மிக குறைந்த அளவில்தான் மாற்றங்கள் ஏற்படும். எனவேதான் ஜெனரல் மில்லே ஒரு ராஜதந்திர, ஒரு டிப்ளமேட்டிக் பேச்சுவார்த்தைகளை ஆதரிக்க தொடர்ந்து உக்ரைனை கட்டாயப்படுத்துகிறார். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்படியானால் அமெரிக்கா இதை எப்போதே செய்திருக்கலாமே என்ற சந்தேகம் வரும். அது அப்படி கிடையாது. அமெரிக்காவின் கண்ணோட்டத்தில் அது அதன் பல குறிக்கோள்களை, ஆசைகளை நிறைவேற்றிவிட்டது. நார்ட்ஸ்ட்ரீம் 1 அண்ட் நார்ட்ஸ்ட்ரீம் 2 பைப்லைன்களை சேதமடைய செய்துவிட்டதால் செயல்படாமல் செய்துவிட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது ரஷ்யாவுக்கு இருந்த செல்வாக்கை, ஆயில் அண்ட் கேஸ் என்ற பெயரில் ரஷ்யாவுக்கு இருந்த ஆதிக்கத்தை குறையும் அளவுக்கு ஏற்பாடுகளை செய்துவிட்டது அமெரிக்கா. அது மட்டுமல்ல, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்காவின் விலை அதிகமான எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களை தொடர்ந்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அந்த விஷயத்தில் ஒரு இர்ரிவர்சிபிள் நிலையை அமெரிக்கா உருவாக்கிவிட்டது. ஐரோப்பா கண்டத்தில் ரஷ்யா இப்பொழுது குறைந்த சக்தியாக இருப்பதாக அமெரிக்கா நம்புகிறது. அது மட்டுமல்ல, தற்போது புதியதாக உருவாக இருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதான அமெரிக்க மேலாதிக்கம் இனி ஆபத்தில் இல்லை என்றும் அமெரிக்கா நம்புகிறது. எனவேதான் தனிப்பட்ட முறையில் ஜெலன்ஸ்கியை ரஷ்யாவுடன் பேச சொல்ல வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் பகிரங்கமாக பேச வேண்டுமானால் உக்ரைன் இழந்த பகுதிகளை பற்றி அமெரிக்காவுக்கு எந்த கவலையுமே கிடையாது. எனவே ஜெலன்ஸ்கி அமெரிக்கா பேச்சை கேட்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார். அது மட்டுமல்ல, மொத்த உக்ரைனை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான செலவுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய வருமானம் வர உள்ளது. இந்த மொத்த செலவுமே மொத்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் செலவிட வேண்டிய சூழல் வரும். ஆப்கானிஸ்தானில் பெற்ற தோல்வி வலி அதிகமான ஒரு பாடத்தை அமெரிக்காவுக்கு கற்றுக் கொடுத்த பிறகு அமெரிக்கா பொதுவாகவே ப்ராக்ஸி ஆர் ஷேடோ வார்ஸ், பினாமி அல்லது மறைவான போர்களை அதிகமாக ஆதரிக்கிறது.
சண்டையிடாமல் வெற்றி பெறுவதற்கான ஆசை அமெரிக்காவில் ஏற்கனவே இருந்தது. அது இப்போது அதிகமாகிவிட்டது. அவர்களது இந்த ஷேடோ வார் ஸ்ட்ராட்டஜியால் வரக்கூடிய உக்ரேனிய மக்களின் சாவு துன்பங்கள் அமெரிக்காவுக்கு கருத்தியல் ரீதியாக பொருத்தமற்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்காவுக்கு இங்கு வெற்றி கிடைத்ததாக யாருமே சொல்லிவிட முடியாது. உலகளாவிய மற்றும் உள்ளூர் மயமாக்கப்பட்ட நிதி அமைப்புகள் நிறைந்த இந்த புதிய உலகில் உலகளாவிய நிதி முறையின் மீதான அமெரிக்காவின் கட்டுப்பாடு குறையும் போது அது அப்பட்டமான வெற்றியாளர் என்பதை விட அது அமெரிக்காவுக்கு தோல்வியாக மாறிவிட்டது. ரஷ்யா ஈரான் வடகொரியா உறவு அமெரிக்காவுக்கு ஒரு புதிய கவலையாக மாறிவிட்டது. ஆனால் இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஐரோப்பிய நாடுகள். நேட்டோவின் அரசியல் நிர்வாகம் பகிரங்கமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவிற்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கு. இதில் தற்போது இருக்கும் குழப்பம் என்னவென்றால், உக்ரேனிய பிராந்தியத்தின் அதிகமான பகுதி ரஷ்ய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய நேரத்தில் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவது நேட்டோவின் பலவீனமாக பார்க்கப்படும். ஆனால் அதற்காக அதனை செய்யாமல் இருப்பது நேட்டோவுக்கு இன்னும் பெரிய அழிவாக பார்க்கப்படும். இந்த போர் ஐரோப்பாவை இன்னும் அதிகமாக பாதிக்கும். மில்லியன் கணக்கான அகதிகள் ரஷ்ய படையில் இணைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தற்போது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை நம்பும் அளவுக்கு சூழல் வந்துவிட்டது. ஹங்கேரி போன்ற ஐரோப்பிய நாடு உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பதை எதிர்க்கிறது. இந்த போர் தொடர்ந்து நடந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் அதன் பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை அதிகரிக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை சம்பந்தப்பட்ட முடிவுகளை அமெரிக்காவிடம் ஒப்படைத்து எதிரியாக பார்க்கப்படும் ரஷ்யாவை நீண்ட காலத்திற்கு சமாளிக்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். எனவே இந்த உக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் அவர்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, கீவ் அல்லது போலந்தை காப்பாற்ற அமெரிக்கா எப்போதாவது நியூயார்க் அல்லது வாஷிங்டனை ஆபத்தில் தள்ளுமா? உக்ரைனில் கொண்டு வந்து தள்ளப்பட்ட $90 பில்லியன் அதிகமான ஒட்டுமொத்த உதவி ரஷ்யாவை தோற்கடிப்பது மற்றும் உக்ரைனின் முழு பிராந்தியத்தையும் திரும்பப் பெறுவது சுலபம் என்று ஜெலன்ஸ்கியை நம்ப வைத்ததாக தெரிகிறது. உக்ரைன் வெற்றி பெறும் என்ற வாய்ச்சவடால் ஜெலன்ஸ்கிக்கு அவர் புட்டினுடன் பேச தேவையில்லை என்றும், அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள அனைத்து டாக்ஸ் பேயர்ஸ்களும் ஜெலன்ஸ்கி கேட்கும் பணத்தையும் ஆயுதத்தையும் தொடர்ந்து கொடுப்பார்கள் என்று ஜெலன்ஸ்கி கனவு காணுகிறார். உக்ரைன் அதன் ஒரிஜினல் நிலப்பரப்பில் 15% விழுக்காட்டை இந்த போரில் ரஷ்யாவுக்கு இழந்துவிட்டது. உள்நாட்டில் 6 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை மைக்ரேட் செய்துள்ளது. கிட்டத்தட்ட 8 மில்லியன் மக்களை அகதிகளாக வெளியே அனுப்பியுள்ளது. கணிசமான இழப்புகளை சந்தித்துள்ளது. அதன் எரிசக்தி உள்கட்டமைப்பில் பாதி அழிந்துவிட்டது. இராணுவ சட்டத்தின் கீழ் செயல்படும் அதே நேரத்தில் அதனுடைய ஜனநாயகத்தை பராமரிக்க உக்ரைன் தொடர்ந்து போராட வேண்டும் என்ற உண்மையை யாருமே புறக்கணிக்க முடியாது. ஆனால் ரஷ்யர்களிடமிருந்து உக்ரைன் இழந்த நிலப்பரப்பை மீட்பது என்பது குளிர்காலத்திலும் அதற்கு அப்பாலும் ஒரு நீண்ட போருக்கு தயாராக இருந்தால் மட்டுமே முடியும். அமெரிக்க தலைமையிலான நேட்டோவின் இராணுவ ஆதரவு மற்றும் ஆயுதங்கள் கூட உக்ரைனுக்கு உதவாது. இன்னும் நடக்கவிருக்கும் போருக்கு நேட்டோவின் இராணுவ ஆதரவு உக்ரைனை மேலும் மேலும் அழிவுக்குள்ளாக்கும். ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்கா விரும்பும் வரை மேற்கத்திய பிரச்சாரத்தை பயன்படுத்தி அவர் வெற்றி பெறுவதாக காட்டிக்கொண்டாலும், திடீரென உக்ரைன் வரைபடத்தை பார்த்தால் பாதி உக்ரைனை காணாது. எனவே இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழிதான் என்ன? மொத்த உலகமும் இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறது. ஏனென்றால் அது பணவீக்கம், எரிசக்தி மற்றும் உணவு இல்லாத பேரழிவை ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டது. நேட்டோ பொருளாதார தடைகளை தள்ளுபடி செய்யும் என்று நம்பும் அளவில் ரஷ்யா இன்னும் இல்லை. எனவேதான் பேச்சுவார்த்தைகள் நடப்பது என்பது பெரிய சவாலாக உள்ளது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோவின் அரசியல் தங்களுடைய நாடுகளை பாதுகாத்து கொண்டு உக்ரைனை மட்டும் அழிக்கக்கூடிய ஒரு பினாமி போரை செய்கிறது. நேட்டோ இன்னும் விரிவாக்கம் செய்ய ஆசைப்படுகிறது. ஃபின்லாந்து அல்லது ஸ்வீடன் நேட்டோவில் இணையும் போது நேட்டோ எல்லை 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக விரிவாகும். ஆனால் மொத்த மேற்கத்திய நாடுகளின் பொருளாதாரங்களும் ரஷ்யாவின் எரிசக்தி கிடைத்துவிட்டால் சரியாகிவிடும் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. எனவேதான் அமெரிக்காவின் பென்டகன் யதார்த்தத்தை திடீரென உணர ஆரம்பித்துள்ளது. ஆனால் இவை எதற்குமே ஜெலன்ஸ்கி தயாராக இல்லை. போலந்து சம்பவத்திற்கு பிறகு அமெரிக்க தலைமையிலான நேட்டோ ஜெலன்ஸ்கி தான் தற்போதைய உலக நிலைக்கு காரணமாக பார்க்கிறது. எனவே அது ஜெலன்ஸ்கிக்கு ஆபத்து. இந்த போரை நிறுத்த வேண்டுமானால் ஜெலன்ஸ்கிக்கு இருக்கும் அந்த ஆபத்து அதிகரிக்க வேண்டும். அந்த ஆபத்து ஒரு பலியாக மாறினால் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் இதில் எனக்கு இருக்கும் கேள்வி, அந்த உயிர் பலியும் புட்டின் செய்தார் என்று அவர் மீது பழி விழுமா என்பதுதான்.
உங்கள் பதில்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மை ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு அருமையான வீடியோ மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படினு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை வீட்லயே வச்சு நல்லா பாத்துக்கோங்க friends. Thank you.